அநீதிக்கு எதிராக அச்சமின்றி எவன் ஒருவன் துணிந்து போராடுகிறானோ அவன்தான் உண்மையான ஜிகாத் என்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி நபிமொழியின் வழி நின்று அநீதியை எதிர்த்து போராடிய புனித போராளிதான் அண்ணன் பழனி பாபா அவர்கள். அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் அதை சகித்துக் கொள்கிறான், தொடர்ச்சியாக சகித்துக் கொள்பவன் அடிமையாகிறான். அப்படி அடிமையாக வாழ்வதை விட அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்று போராடி மடிந்த மாவீரன் அண்ணன் பழனி பாபா. நாமெல்லாம் கண்மூடி கிடந்த வேளையில் நமக்காக போராடி மண்மூடி போன மாவீரன் பழனி பாபா. நாம் கண்விழித்து பார்க்கையில் அவர் இல்லை, ஆனால் நம் கைகளில் அவன் சுமந்து வந்த கனவுகள். ஐயா பெரியார் அவர்கள், உன்னை இந்த சமூகம் போற்ற வேண்டுமா, கொண்டாட வேண்டுமா, நீ பிறருக்காக உழைக்க தொடங்கு என்கிறார். அதேதான் மாமேதை மார்க்ஸ். ஒருவன் தனக்காக தன் குடும்பத்துக்காக உழைக்க தொடங்குகிற போது அவன் மனிதனாகிறான். தானும் தன் குடும்பமும் வாழ்வது போல தான் பிறந்த சமூகமும் வாழ வேண்டும் என்று உழைக்க தொடங்குகிற போது அவன் மாமனிதனாகிறான் என்கிறான் மார்க்ஸ். அப்படி தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் வாழாமல் தான் பிறந்த பெருமை மிக்க சமூகத்திற்காக வாழ்ந்தவன் அந்த வாழ்ந்த மகத்தான மாமனிதன் பழனி பாபா என்பதை யாரும் இங்கே மறுக்க முடியாது. ஒருவன் மரணித்து போவதாலேயே அவர் கொண்ட நோக்கமும் அவர்களுடைய செயல்பாடுகளும் மரணித்து போவதில்லை என்கிறார் ஐயா பெரியார் அவர்கள். அதே கருத்தைத்தான் கியூப விடுதலை புரட்சியாளர் சேகுவேராவும் இந்திய பெருநாட்டிற்கு புரட்சி செய்த பகத்சிங் அவர்கள், நாங்கள் மரணித்து போகலாம், ஆனால் நாங்கள் கொண்டிருந்த நோக்கமும் முன்வைத்த முழக்கமும் ஒருபோதும் மரணித்து போகாது என்கிறார். அப்படித்தான் அண்ணன் பழனி பாபா அவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம், மரணித்திருக்கலாம், இன்று நம்போது நம்மோடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர் கொண்டிருந்த நோக்கமும் முன்வைத்த லட்சிய முழக்கங்களும் ஒருபோதும் சாகாது. அவரே சொல்கிறார், மரணிக்கும் தருவாயில் மக்களை விழித்துக் கொள்ளுங்கள் என்று முழங்குவேனே ஒழிய மரணத்துக்கென்று நான் ஒருபோதும் அஞ்சப்போவதில்லை என்கிறார். பிறகு அவரே சொல்கிறார், லட்சியவாதிக்கு ஏதடா மரணம் என்கிறார். உங்களின் வருங்கால விழுதுகளின் விடியலை என் கைகளில் என் விலங்குகளில் தாங்கி நிற்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்கிறார். எனக்கு பின்னால் ஒரு நாள் நல்ல எழுச்சி மிக்க இளைஞர்கள் எழுந்து வருவார்கள் என்கிறார். அதுல ரொம்ப முக்கியம், நல்ல எழுச்சி மிக்க இளைஞர்கள். அவர்கள் ஒரு நாள் என்னை புதைத்த இடத்தில் தோண்டி எடுத்து என் எலும்புக்கு நன்றி சொல்வார்கள் என்கிறார். அந்த நிகழ்வாகத்தான் நான் அதை பார்க்கிறேன். புத்தகத்தை எழுதிய தம்பி பழனி சாகானும் என் அன்பு தம்பி ஆறு உயிரியல் அவர் வழக்கறிஞர் உமர் கயாமும் அப்படித்தான். நானே பழனி பாபா கொளுத்தி போட்டதில் எரியிற நெருப்பு தான். ஒன்று இன்னைக்கு எங்கள் அண்ணன் இருந்திருந்தா ஒன்று நான் அவரோட இருப்பேன், இல்லை அவர் என்னோட இருப்பார். இதென்று தான் நடந்திருக்கோம். நாங்கள் ஒன்றும் புதுசாக பேசலை, அவருக்கு இருந்த புரிதல். அதில் சொல்கிறார், நான் சொல்வதெல்லாம் கனிகள் அல்ல விதைகள்ங்கிறார். இன்னைக்கு பல பேர் விதைன்னு வர்றாங்க, அது வேற. நான் சொல்றத அவர் சொல்ற விதை வீரிய விதை விடுதலை விதை அடிமை உரிமைக்கான விதை. நான் சொல்வதெல்லாம் கனிகள் அல்ல விதைகள். எவ்வளவு விதைகளை நட முடியுமோ விதைக்க முடியுமோ விதைத்துக் கொண்டே இருக்கிறேன். ஒரு நாள் என் சமூகம் எழுச்சி வரும், அந்த நாளில் வரலாறு என்னை விடுதலை செய்யுங்கிறது. என் தம்பி சொன்னால் 20 ஆண்டுகள் கழிச்சு ஒரு புத்தகத்தை கொண்டது, இன்னைக்கு விடுதலை அடையுது. என்ன எழுச்சி மிக்க ஒரு சமூகம் வரும். அவருடைய பார்வை மிக ஆழமானது, அவசியமானது. அதை இந்த தலைமுறை தம்பி தங்கைகளுக்கு கடத்த வேண்டியது கால கடமை, வரலாற்று தேவை. அவர் என்ன நினைக்கிறார், இங்கே பேசிய ஆடி சிந்தில்நாதன் அவர்களோட குறிப்பிட்டாங்க, இன்னைக்குத்தான் நாட்டின் பிரதம அமைச்சர் காவிரி நதிநீர் உரிமையில் நுட்பமாக கவனிக்கணும், காவிரி நதிநீர் உரிமையில் தமிழனுக்கு பாதிப்பு,
தமிழர்கள் கொந்தளித்து விடக்கூடாது என்பதற்காக பிரதமர் தமிழ் சமஸ்கிருதத்தை விட மூத்த மொழிங்கிறது. அப்ப நீங்க ஆமா பிரதமர் பாராட்டிட்டாரு தமிழ் பெருசுன்னு, அது மோடி கண்டுபிடிக்கல, அது மொழி ஞாயிறு தேவினைய பாவானர் மூத்த பேரறிஞர்கள் பெருமக்கள் சான்றோர்கள்லாம் சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நாடு விடுதலை அடைந்துட்டது, இந்திய நாட்டுக்கு முன்பு பாகிஸ்தான் ஒரு நாளைக்கு முன்னாடி விடுதலை அடைஞ்சு போயிட்டது, முகமது அலி ஜின்னா போயிட்டது. ஆனால் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ரெண்டா பிரிது. அப்ப அந்த 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 சூழல்ல இந்தியாவின் ஆட்சி மொழியாக எதை கொண்டு வர்றது? இந்திய மொழிகளில் மிக தொன்மையான மொழி எதுவோ அதுவே ஆட்சி மொழியாக இருக்கணும் அப்படின்னு வைக்கப்படுதாவே இல்லை. அப்போ ஒருத்தர் எந்திரிச்சு பேசுறார், இந்திய மொழிகளிலே மிக தொன்மையான மொழிதான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்றால் தமிழ்தான் இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருக்கணும். என இந்திய மொழிகளிலே மிக தொன்மையான மொழி தமிழ்தான். இதை எந்த வரலாற்று ஆசிரியனும் எந்த தொல்லியல் ஆய்வறிஞரும் மறுக்க முடியாதுங்கிறது. அந்த மொழி என் தாய்மொழி என்பதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி பெருமை என்று பேசிய பெருந்தகை நமது தாத்தா கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தவர். அதை இத்தனை ஆண்டு கழிச்சு நாட்டின் பிரதமர் பேசுற ஒரு வேடிக்கை. அப்ப அதே புரிதல் எனக்கு தெரிந்து இந்த இனக்கூட்டத்தில் ஆக சிறந்த ஆளுமைகள் ஒன்று கண்ணியமிக்க நமது தாத்தா காகிதம் இல்ல, இன்னொன்று மாபெரும் புரட்சி போராளி நமது அண்ணன் பழனி பாபா. இந்த ரெண்டு பேருமே இந்த சமூகம் பயன்படுத்திக்கலைங்கிறது வரலாற்று பெரும் துயரம். அது வேற, மக்களுக்காக நின்றவன் பக்கத்தில் இந்த மக்கள் நிற்கல, இதுதான் பெரிய கொடுமை. இது ஒரு முரண். இன்னைக்கு வரைக்கும் சொல்றாங்க பாருங்க, எங்கள் அண்ணன்லாம் சொன்னார் பாருங்க, எங்கள் அண்ணன் திருமாவளவன் சொன்னார் பாருங்க, பழனி பாபாவை அதிகமாக மேடைகளை குறிப்பிட்டு பேசுறது நான் மட்டும்தான், வேறு யாரும் பேசுறது ஐயா தாத்தா காகிதம் இல்லத்துக்கே இவங்க இவங்க ஒன்றும் கொண்டாடுறதில்ல. அதெல்லாம் பேசுனா ஓட்டு விழாதுன்னு நினச்சிட்டாங்களே என்ன? நாம் ஓட்டுக்கானவர்கள் அல்ல, இந்த நாட்டுக்கானவர்கள் என்பதை கவனப்படுத்துவோம். ஆடி செந்தில்நாதன் குறிப்பிட்டது ரொம்ப முக்கியம். அதை நான் என்ன சொன்னால், வரலாற்றை கையில் எடுத்த எல்லா இனங்களும் பாதுகாப்பாக வாழுது. இதுக்கு இது ஒரு வரலாற்று சான்று. வேற இழந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் வாழவே வாழாது. இதை நல்லா கவனிச்சுக்கணும். நீ பழனிவாவை மறந்துடுவே. இப்போ இந்த அவர் சொன்னார்ல பொள்ளாச்சி நடந்த 100 பேர் அந்த சாலியன் வாலாகோட கொடுமையான படுகொலை மறந்துட்டான்னு. 8 ஆண்டுக்கு முன்னாடி லட்சக்கணக்காக நடந்த கண்முனை நடந்த படுகொலை மறந்து விட்டானே. இதுங்க கால் நூற்றாண்டு தாண்டலை, அரை நூற்றாண்டு வேணாம், 5 ஆண்டுகளை மறந்துட்டான். எல்லாத்தையும் மறந்து போகிறது. ஏன்னா இந்த மக்களுக்கு மீள முடியாத இருக்கிற வறுமை, அதன் குழந்தையாக இருக்கிற அறியாமை, அதன் குழந்தையாக இருக்கிற மறதி, இது மூன்றை வைத்து தான் இங்கே முதலீடு செய்யப்படுது. காலையில் ஒன்று பேசினியப்பா, சாயந்தரம் ஒன்று பேசினியப்பான்னு யாரும் கேட்கல. நேற்று ஒன்று அப்படி பேசுனீங்களே, என்ன இப்படி பேசுறீங்க, எப்படி பேசினாலும் நல்லா பேசுகிறாருங்கிறது தான் இவன் நினைப்பு. இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. அதே புரிதல் அதே தெளிவு பாராளுமன்றத்தில் தமிழ் ஆட்சி மொழியாக கேட்குறாங்க தாத்தா. அப்போ நேரு சிரிக்கிறார், நீங்கள் உருது தானே கேட்பீங்கன்னு நினச்சேன். ஏன்னா இஸ்லாமியர் என்றாலே உருது தான் தாய்மொழி அப்படின்னு நினச்சி அவர் கேள்வி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு. நீங்கள் இருங்க, அவர் சொல் தாத்தா சொல்லுகிறார், இஸ்லாம் எங் நான் இவர் நான் அம்மா அல்லாவென்று அழைப்பதற்கு முன்பே அம்மாவென்று அழைத்தவன். இஸ்லாம் எங்கள் வழி, இன்பத் தமிழே எங்கள் மொழி என்ற முழக்கத்தை முன்னிட்ட தாத்தா காய்கறி அதையே தான் அவர் பேரன் பழனி பாபான்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? தமிழ் எங்கள் மொழி, இஸ்லாம் எங்கள் வழி. அதுல தெளிவணிக்கிறாரு. ஒரு அரசியல் புரிதல் அவருக்கு. இந்த கூட்டத்தில் யாருக்கும் இல்லாத பார்வை, மதமாக நின்றால் நம்மளை தனிமைப்படுத்துவார்கள், அச்சப்படுத்துவார்கள். மொழி இனமாக இணைந்து நின்றால் நம் இன மக்கள் வலிமை பெறுவார்கள், பாதுகாப்பாக வாழ்வார்கள் என்ற பார்வை இருந்தது. இவன் எல்லாரும் என்ன நினைக்கிறது, இஸ்லாம்னா இதை இறங்கி இது அரேபிய நாடுகள்லேருந்து இறக்குமதி செஞ்சுக்கிட்டு அப்படியே பேசிக்கும்போது ஒரு நாள் பேசுகிறார். அவர் பேச்சை கேட்டு பார்த்தீங்கன்னா, டேய் நான் அவர் என்னை விட லோக்கல் அவர், டேய் நான் இங்கே தான் இருந்தேன், மதம் தான் எங்கிட்ட வந்துச்சு, நான் வந்தவன் இல்லை இங்கே இருந்தவன், வெட்டி எரிஞ்சிருவேன்றார்.
இங்கே பல வழக்குகள் இங்கே பேசுனாங்க, 150 மேலே வழக்குன்ட்டு. பல வழக்குகள் அவரே வாதாடி வந்து வெளியிடுன்ட்டு. நீங்கள் அவர் பேச்சு வந்து இங்கே பாருங்க, ஒரு பல்கலைக்கழகம் முதுகலை பட்டம் பெற்ற பேராசிரியனின் பேர் உரையாக இருக்கும். நீங்கள் கேட்டிங்கன்னா உலக சட்டம் பேசுவார். இந்தோனேஷியாவில் சட்டம்டா, இஸ்ரேலில் சட்டம்டா, ஆப்பிரிக்காவில் சட்டம்டா, ஐரோப்பாவில் சட்டம்டா, இங்கிலாந்தில் சட்டம்டா, எல்லா நாட்டு சட்டமும் தெரியும். உலக வரலாறு பேசுவது எல்லாம். இப்ப என் தம்பி ஆலூர் சார்ன வசு ஒரு அவர் அவர் அவன் ஒரு நினைவு பகிர்றான் இந்த புத்தகத்தில். 1988 இப்படிதான் ஆரம்பிக்கிறான். அமெரிக்காவில் ஒரு பல்கலைக்கழகம், பிலடெல்ஃபியா ஃபெல்லோஷிப் அப்படிங்கிற அந்த பல்கலைக்கழகத்தின் பேர். அது அரங்கு, அரங்கம் நிறைச்சி அமர்ந்திருக்கான் அந்த பல்கலைக்கழகத்தில், டெல்டா அரங்கம். அவன் தொடங்கும் போது கருப்பர்களும் வெள்ளையர்களும் அரங்கை நிறைத்து அமர்ந்திருந்தார்கள். அதில் ஒரு தமிழ்நாட்டு இளைஞன் பேசுகிறான். எவ்வளோ மணி நேரம் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? 13 மணி நேரம் பேசியிருக்காரு. எவ்வளவு மொழி ஆளுமை கருத்து செறிவு இருந்தால் ஒருத்தன் கட்டி போட வைக்க முடியும்பார். அதோட அவரை திரும்பி இந்த நாட்டுக்கு பயணிக்க விடலை, இருப்பா இன்னும் பல ஊர்களை பேசிட்டு போப்பான்ட்டு ஊர் ஊராக பேசிச்சிரு. அவ்வளோ பெரிய ஆளுமை, அர்த்தமற்ற பேச்சிருக்கிறது, அர்த்தமற்ற பேச்சிருக்கிறது. அடுத்தவனை புகழணும். எவனாக இருந்தாலும் சரினா சரி, தரி தவறுனா தவறு தான். ஒரு துணிவுக்கு சான்று, நீங்கள் யோசிச்சு பாருங்க, ராஜீவ்காந்தி மரணித்த அந்த காலகட்டத்தில் 1991 அச்சப்பட்டு எல்லாரும் விடுதலை புலிகளை ஆதரித்தால் சிறை, கட்டாய தண்டனை இருக்குன்னு தெரிஞ்சும் நான் விடுதலை புலிகளை ஆதரிப்பேன், பிரபாகரனை ஆதரிப்பேன், ஈழ விடுதலை ஆதரிப்பேன் என்று பேசிய ஒரு ஆண்மனை சொன்னார். வாய்ப்பே கிடையாது. எனக்கு எதுக்கும் அச்சப்பட்டதில்லை. பழனிபாபா நான் எப்படி பார்க்குறேன் பாருங்க, ஆப்ரஹாம் லிங்கன் என்ன சொல்றான், எவன் ஒருவன் கீழே விழுந்து கிடக்கிறவனை தூக்கி விடுவதற்காக குனிகிறானோ அவன்தான் உலகத்திலே உயர்ந்த மனிதன்கிறான். பழனிபாபா கீழே விழுந்து கிடந்த தன் சமூகத்தை தூக்கிவிட குனிந்த மாபெரும் உயர் மகன், மிக மகத்தான உயர்ந்த மனிதன். அதை வந்து காலம் மறந்துட்டது. நான்லாம் படிச்சுட்டு இருந்தது எங்கள் ஊரில் வந்து என் தம்பி வேங்க இப்ராஹிம் இவங்கெல்லாம் அந்த இயக்கத்தில் இருந்தாங்க. அப்புறம் இளையங்குடி வந்து போயிட்டு இருக்கும்போது பழனி பாபா அண்ணன் பேசுகிறாரு அப்படின்னு ஓடி போயிட்டு திருப்பி வீட்டுக்கு போய் திருப்பி வந்து பேச்சு கேட்டு போவோம். எல்லா இன்னைக்கு கூட என்ன சொல்கிறேன், இந்த புத்தகத்தை என் தம்பி உமரகையம் சொன்னான், புத்தகம் என்பதை நம்ம ஆளுகள் எல்லாம் வந்து ஏதோ ஒரு தலைக்கு வச்சு தூங்குற தலைன்னு அப்படின்னு தான் நினச்சிருக்காங்க. புரட்சியாளர் லலின்னு சொல்கிறான், போர்க்களத்தில் துப்பாக்கியோட வலிமையான ஆயுதம் புத்தகம்ன்றான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நெல்சன் மண்டேலா என்ன சொல்கிறார், இன்னும் எத்தனை ஆண்டுகள் வேணாலும் என் சிறையில் போடுங்க, கூட புத்தகத்தை கொடுத்துருங்கன்றான். இதை புரிஞ்சு வச்சுட்டு படிக்கணும். புத்தகம் தொட்டு பார்த்தால் ஆயுதம், அன்பிற்குரியவர்களை தொடர்ந்து படித்தால் ஆயுதம். அதை கவனத்தில் வைத்து கொண்டு படிக்கணும். அதுவும் பழனி பாபா என்கிற அந்த புரட்சிகர போராளியினுடைய இந்த ஆவணம் என்பது வந்து, இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு வரலாற்று ஆவணம் இல்லை, ஆனால் மிகச்சிறந்த ஆளுமைகள் அந்த மாகச்சிறந்த ஆளுமையை பற்றி தங்கள் கருத்துக்களை பதிவு செய்த ஒரு ஆவணம், ஒரு கட்டுரை ஆவணம். அது ஒவ்வொரு இளைய தலைமுறை தம்பி தங்கைகளின் கையில் இருக்கணும். ஒருவன் எந்த சமரசமும் இல்லாமல் தான் பிறந்த சமூகத்திற்காக எவ்வளவு ஈடுபாட்டோடு உழைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்கணும். அது நான் அப்படி பார்ப்பேன். எங்கள் தலைவர் பிரபாகரன் அவர்கள், மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதனாலேயே இந்த மானுட சமூகம் பல்வேறு துன்ப துயரங்களை தூக்கி சுமக்குதுங்கிறது. மரணத்திற்கு அஞ்சுகிறவன், மரணத்திற்கு அஞ்சுகிறவன் கோழையாகிறான், மரணத்திற்கு அஞ்சாதவன் வீரனாகிறான். மரணத்திற்கு அஞ்சாத மாபெரும் வீரனாக வாழ்ந்தவர் பழனி பாபா அவர்கள். தன்னை ஒரு நாள் வெட்டி கொள்வார்கள் என்று அவருக்கே தெரியும். அவர்கள் சொல்றாரு, நான் வாழ பிறந்தவன் அல்ல, மாழ பிறந்தவன் பல மேடையில் அவரே வச்சிருக்கிறது. அப்ப அந்த ஒரு மகத்தான போராளியை மறந்து கடந்து போவது என்பது வரலாற்று பெரும் பிழை. முதல்ல என்கிட்ட சில பேர் சொன்னாங்க, நான் ஒரு இஸ்லாமியரை சந்திச்சேன், எங்க இருக்கிறார் இஸ்லாம், ஒரு கிறித்துவரை சந்திச்சேன், அப்படி சொல்லவே கூடாது.
ரஜினிகாந்த் சொன்னார் பாருங்க, துபாயில் போயிட்டு நான் ஒரு வீடு வாங்கினேன் அது இஸ்லாமியரோடது, நான் ஒரு கல்யாண மண்டபம் வாங்கினேன் அது இஸ்லாமியரோடது. பார்க்குறவனே இஸ்லாமா கிறிஸ்தவரா இந்துவா இப்படி தான் பார்ப்பீல, மனுஷனாகவே பார்க்குறது இல்லை யாரையும். இது ஒரு பார்வை அதல்ல. நான் பேரன்பு கொண்டு நேசிக்கிற என் தம்பி தங்கைகளுக்கு, அறிவார்ந்த சான்றோர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், முதலில் தோன்றியது மொழி இனமா சாதி மதமா? நீ நுட்பமாக விளங்கிக்கணும். மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாதது. எனவே மொழி வைத்து தான் அடையாளம் காணணும். எனவே பழனி பாபா இஸ்லாமியன் அல்ல, பெரும் தமிழன் என்கிற அடையாளத்தில் இனிமேல் அழைக்கப்படணும். தமிழன் என்ற அடிப்படையில் தான் அவர் ஈழ விடுதலை ஆதரிக்கிறார். தமிழன் என்ற அடிப்படையில் தான் பல்வேறு இந்த மண்ணின் உரிமை போராட்டங்களை பங்கேற்று பேசுகிறார். தமிழன் என்ற அடிப்படையில் தான் அண்ணன் தொல் திருமாவளவனோடு, ஐயா மருத்துவர் ராமதாசோடு இணைந்து பயணிக்கிறார். அது ஒரு காலகட்டத்தில் என்னை மாதிரி தான், எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாந்துட்டு வழி இல்லாமல் அந்த மாதிரி அவரும் ஒவ்வொருத்தரோட நின்று பார்க்குறாரு. முடியல சர்ரா, இன்னொருத்தர் சாப்பிட்டு நமக்கு வயிற்று பசி தீரப்போகிறது இல்லை, இன்னொருத்தர் சுவாசித்து நம்ம உயிர் வாழ போகிறது இல்லை, நமக்கான உணவை நாமே எடுத்து உண்பது போல நமக்கான உரிமையை நாமே போராடி பெறுவது என்ற முடிவுக்கு வரும்போது கொல்லப்படுற அது ஒரு வரலாற்று பெரும் இழப்பு. இந்த காலகட்டத்தில் இருந்திருந்தா இந்துத்துவெல்லாம் எந்த சந்துக்குள்ள இருக்குதுன்னு தெரியுது, நொறுக்கி இருந்திருக்கும். அந்த மாதிரி ஆளுமைகள் கால் நூற்றாண்டத்தோட போது ஒருத்தர் வரல, வந்த நமக்குள்ள அவர் சொன்னது இருக்கிற நாலு பேரும் நம்ம ஒற்றுமையாக இருக்கணுங்கிறது தான். அது இல்லை, ஒரு தாய் வயிற்றில் பிறந்த நாம் வசதியாக வாழ்வதற்கு வெவ்வேறு வீடு கட்டி குடியேறி இருக்கலாம். அது மாதிரி நமக்குள்ள 1000 இயக்கங்கள் இருக்கலாம், கட்சிகள் இருக்கலாம், தலைமைகள் இருக்கலாம், ஆனால் நோக்க ஒன்றா இருக்கணும். அண்ணன் தம்பி நம்ம எல்லாம் தாத்தா செத்து போயிட்டா கூடுறோம், அண்ணன் பொண்ணு திருமணம்னா கூடுறோம். அதுபோல இந்த மண்ணின் மக்களின் பிரச்சனைக்கு, இப்போ மண்ணின் மக்களுக்கு ஒரு ஆபத்து ஒரு பிரச்சனை என்றால் நம்ம எல்லாம் ஒன்றா நிற்கணும். அப்போ தான் இதை எதிர்க்க முடியும், வீழ்த்த முடியும். அது ரொம்ப முதன்மையானது. என்னுடைய பெரும்பிற்கினிய எழுத்தாளர் பாமரன் அவர்கள் அவருடைய இதில் குறிப்பிட்டிருக்கிறாரு. அவர் எழுதின அந்த அவர் அண்ணனை பற்றிய பதிவில் அவர், அண்ணன் பழனிபாபா அவர்களை கொலை செய்தவர் சிறையிலிருந்து பாமரன் அவர்கள் எழுதி அந்த எழுத்தை படிச்சிருக்காரு. யார், அண்ணன் பழனிபாபா பற்றி எழுதினது. படிச்சுட்டு சிறையிலிருந்தே அவருக்கு திருப்பி எழுதுறாரு. இந்த மாதிரி ஒரு பெரிய பிள்ளைய வருந்தி எழுதுறாரு. திருப்பி விடுதலை பெற்று வந்த பிறகு நேரில் சந்தித்து தன் வருத்தத்தை பதிவு செஞ்சு கலங்குறாரு, அழுகிறாரு. இப்படி அவர் RSS, நான் தெரியாமல் இப்படி பண்ணிட்டேன், நான் அதுக்காக மன்னிப்பு கேட்டு நான் பத்திரிகையிலே சொல்லிடுறேன், சொல்லிடாதீங்க வேண்டாம், நானும் எழுதலை. ஏன்னா பழனிபாபாவுக்கு என்ன நடந்ததோ அது அவருக்கு நடக்கும்னு தெரியுது, அது அவரே எழுதுறாரு. அதனால் நீ ஒன்று செய்கிறனா செய், இப்போ என்கிட்ட அழுகிற இல்லை. இதே மாதிரி அவர் புதைத்த இடத்துல போய் நின்று அவர் நினைவிடத்தில் நின்று வருந்தி 2 சொட்டு கண்ணீரை அவருக்காக வடி என்று. அதுதாங்க பழனிபாபா மரணத்தின் பிறகும் ஒரு மாமனிதனாக வாழ்ந்ததான் அது. இது காரணம், அதை நீங்கள் கவனிச்சுக்கணும். இங்கே பேசிய தம்பிலாம் பேசிட்டு, மருது மக்கள் இயக்க தம்பிலாம் பேசிட்டு போனார். வெளியில் தெரியாமல் எண்ணற்ற உதவிகளை செஞ்ச ஒரு பெருங்கொடையாளன் அண்ணன் பழனிபாபா. அவர் அவரை பார்க்கிற போது ஐயா பெரியார் அவர்கள் சொல்லுவார், சோம்பலும் ஓய்வும் தற்கொலைக்கு சமம். சோம்பலின்றி ஓய்வின்றி உழைத்த ஒரு புரட்சியாளன் பழனிபாபா. அந்த பழனிபாபாவினுடைய புத்தகம் என்பது கையில் நம் வைத்திருக்கிற ஒரு புரட்சி தீ, அப்படிதான் பார்க்கணும். அதில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் அவர் சொன்னது போல விதைதான். அப்பா நம்மாழ்வார் சொன்னது போல விதை, விதைச்சு விதை முளைச்சா மரம் இல்லைன்னா மண்ணுக்கு உரம்ன்ட்டு ஓசோ தான் சொல்கிறான். என் கைகள் நிறைய விதைகள், விதைத்து கொண்டே இருக்கிறேன், எவ்வளவு முளைக்குதோ முளைக்கட்டுன்ட்டு. அப்படி பழனிபாபாவை விதைத்த விதைகள் வீரிய விதைகளாக வளர்ந்துருக்குது. அது இன்னைக்கு வெளியில் தெரியும், ரெண்டு பேர் சகானோ மும்மரகையும் மட்டும் இல்லை, பல லட்சக்கணக்கான விதைகள் இருக்குது. ஜல்லிக்கட்டுக்கு போராடின அத்தனை பேரும் பழனிபாபா போட்ட விதை தான். காவிரி உரிமைக்காக போராடுற எல்லாரும் அதுதான். மண்ணின் உரிமைக்கு, மண்ணின் வளத்தை காக்க, மக்களின் நலத்தை காக்க களத்தில் நிற்கிற ஒவ்வொருவரும் பழனிபாபாவின் வாரிசு தான். அதனால் தங்கச்சி கூட பேசினாங்க மரியா லாரன்ஸ் அவர்கள், சிறுபான்மையின் அந்த வார்த்தையவே முதல்ல அழிச்சிடணும்.
அதை சொல்றவன் யாருன்னு பாரு, ஆகச்சிருவன்மை. ஒத்த வீட்டுக்காரன் என்ன கத்து கத்துறான் நம்ம ஊர்ல. எங்க ஊர் காரைக்குடியில ஒரே வீடு, இந்த என் தம்பி ஆரம்பிச்சு தெரியும், ஒத்த வீடு தாண்டா, என்ன மொத்த பேரையும் நம்ம சிறுவாங்கிறான். அந்த சிந்தனையிலிருந்து என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் சிந்தனையிலிருந்து தூக்கி எறிஞ்சிடணும். நாம் ஆக பெரும்பான்மை 13 கோடி தேசியத்தின் மக்கள். நீ என்ன நீங்கள் அமீர் சிறுபான்மை, ஆர்வம் சிறுபான்மை, எச்ராஜா பெரும்பான்மை ஆயிடுவார. நான் சொன்னதை நீங்கள் சொல்லி, காட்டுக்குள்ள ஒரு சித்தர் உட்காந்து போயிட்டுக்கார் பாருங்க, வலைத்தல வலையொலியில் பார்த்துருப்பீங்க, தம்பிகளை தட்டி பாருங்க, ஏடா நீ இந்து சொன்னால் நாங்கள் கட்டணுமா, நாங்கள் சைவர்களடா வைணவர்களடா, நீ என்ன அமீர் எல்லாம் சிறுபான்மை, நீ என்ன பெரும்பான்மையோ அப்படின்னு கேட்குறாரு பாருங்க. அவர் மொழியில் உசலம்பட்டி மொழியில் பேசுறாரு, போட்டு பாருங்க, ஒரு சித்தர் போயிட்டு காக்கை சித்தர். கவனிங்க, இதெல்லாம் கவனிங்க. இவங்க நம்ம ஆளுங்க இப்ப இந்த தொலைக்காட்சியில் நடக்கிற பாட்டுக்கு நிகழ்ச்சி, சூப்பர் சிங்கர்னு ஒரு நிகழ்ச்சி, இவர்ல ரெண்டு பேரில் யாரை காப்பாற்ற போகிறீர்கள் நீங்கள் ஓட்டு போட்டு மக்கள்கிட்ட விடுறான். ஏய் நெஞ்சரத்து போச்சு, 11 லட்சம் 16 லட்சம் ஓட்டு போட்டுக்கான் வேலைட்டு, பாட்டுக்கு போட்ட ஓட்ட நாட்டுக்கு போட்டு விடுங்கடா, நல்லா இருக்கு. 16 லட்சம் ஓட்டா, ஏடா 234 தொகுதியில் நின்று 4.5 லட்சம் தானடா கால கொடுமையா இருக்கு. இவங்க என்ன பண்றது, இன்னைக்கு ஒரு செலவு இருந்திருக்காங்க 6 வரல் இருக்கு ஜெயிலில், நான் பாக்குறேன் ரகசிய அந்த முகம் யாருங்கிற ஆராய்ச்சி நடந்துச்சு. எங்க நம்ம எங்க சொல்றது, எங்க சொல்றது, பிரதமர் மகிழ்ச்சியா இருக்காரு, பஞ்சாப் நேஷன் பேங்க்ல அப்பா நான் நினைச்சேன் கேஷ்லெஸ் ஒண்ணு ஒரு வேலை எடுத்துக்கிட்டேன், ஓடினாவே போயிடலாம், ஓடி அவன் எடுத்துட்டு போயிட்டான், எங்க போயிட்டான்னு தெரியல. 11,700 கோடிங்கிறாங்க. ஆடா பாவிகளா, ஒரு தம்பி பதிவு போட்டிருக்கான், அண்ணா தண்ணி கேன் அதுலேருந்து தண்ணி குடிக்கிற 5 ரூபா கோவலை சங்கிலியால் கட்டி வச்சு, எழுதுகிற பேனாவை நூலில் கட்டி வச்சு பாதுகாத்து விட்டு, வங்கியில் இருந்த மொத்த பணத்தையும் களவு கொடுப்பதான் வங்கி. அதுக்கு பேர் தான் வங்கி. நீங்கள் பேங்க் வங்கி போய் பாருங்களேன், ஒரு தண்ணி இருக்கும், அதில் தண்ணி தொட்டி கோய் குடிக்கணும், குழாயை கட்டிட்டுப்பான், சங்கிலியில் போட்டுப்பான், 5 ரூபா குழந்தை பாதுகாக்கிறான், பணங்கடானா அது எடுத்துகிட்டு போயிட்டான். எப்படித்தான் நீங்களை தப்பிச்சு போவாங்கன்னு தெரியலையே. நீரவ் மோடி எங்கடானா வெளிநாட்டு போயிட்டது, ஏன்னா இவ்வளோ பணத்தை கொண்டு போயிருக்கேன்னா பத்திரமா பாதுகாத்து அனுப்பிச்சிருக்காங்க, சோதிக்கிறதே இல்லை அவங்கள. நம்மளை சூவை கழுத்து, சாக்ஸை கழுத்து, பெல்ட்டை கழுத்து, திரும்ப இப்படி திரும்ப அப்படி திரும்ப புத்தகத்தை அங்கே ஒண்டி வச்சுட்டு வா. இது என்ன என்ன போய் சொல்றது, என்ன கொடுமை இது, என்னவோ ஒன்று. எங்க அண்ணன் திருமாவளவன் அவர்கள் குறிப்பிட்டது மாதிரி, உலகம் பேரழிவை நோக்கி பேராபத்தை நோக்கி போயிட்டு இருக்கு, உலக மய கொள்கையில் தனியார் மய தாராளமயத்தில் இந்தியா மிக வேகமாக போயிட்டு இருக்கு, வேகமாக போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு அதை விட மோசமான அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. ஒரு பாலைவன நிலமாக நம்ம நிலம் மாறிக்கொண்டிருக்கு, தாய் நிலம். அது நல்லா கவனிச்சுக்கணும். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நல்லியல் விழுந்து நிலம் நடுக்குற்று நல்லியல் விழுந்து பாலையினும் படிமம் கொள்ளும்னு இளங்கோடிகள் பாடிட்டார். பனை மரம் தென்னை மரம்லாம் செத்து விழுது, நிலத்தில் நீர் இல்லை. கவனமாக இதை செய்யணும், புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யணும். நீங்கள் தம்பி உமர் கயாமுக்கும் தம்பி சகானுக்கும் செய்கிற உதவியாக செய்ய வேணாம். நாம் பெரிதும் போற்றுகிற புனித போராளி அன்னை பழனி பாபாவுக்கு செய்கிற ஒரு கடமையா இந்த புத்தகத்தை எல்லாரும் காசு கொடுத்து வாங்கி படிங்க. இனி ஒரு தடவை அந்த 2ஆம் பாகம் கொண்டு வரணுங்கிற எண்ணமே வராத அளவுக்கு அவனை செஞ்சு விட்டுறாரு. ஏன்னா புத்தகமா போதும் பாப்பா, அதுதான் விட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம இப்படி பல வரலாற்று சுவடுகளை பறிகொடுத்துட்டோம், இழந்துட்டோம், ஒன்றுமே இல்லை நமக்கு, ஒன்றுமே கிடையாது. தமிழர்களுக்கென்று வரலாறு இல்லை. கல்லணை கட்டி வச்சதுனால கரிகாலன்னு ஒருத்தர் இருந்தான், பெருவுடையார் கோயில் இருக்கிறனால ஒரு ராஜராஜ சோழன் இருந்தான், இதுதான் உங்களுக்கு கோயிலும் அணையும் அதுதான் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. இலக்கிய சான்று தான் இருக்குது தமிழனுக்கு, வரலாற்று சான்று கிடையாது. சிலப்பதிகாரம்னு ஒன்றும் இல்லைன்னா கண்ணகி போனால் பாண்டிய நெடுஞ்சலையும் ஒருத்தன் மதுரை ஆண்டான்னு என்ன வச்சுருக்கேன் நீங்கள், என்ன இருக்குது நமக்கு, ஒன்றும் இல்லை. அப்படி ஒரு விழுந்து விட்ட ஒரு தேசியனம் வரலாற்றிலிருந்து தான் மீளெழுச்சி கொண்டாகணும். அதற்கான ஒரு வழித்தடமாக
ஒரு வழிச்சுவடாக நீங்கள் அண்ணன் பழனிவாபா அவர்களுடைய இந்த நூலை பயன்படுத்தி கொள்ளணும். அன்பு என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகள், ஆர்வமாக நீங்கள் வாங்கி படிக்கணும். நான் சொன்னதுக்காக ஜான் பெர்கின் எழுதின அமெரிக்க பொருளாதார அடியாரின் வாக்குமூலம் படினா புத்தக கண்காட்சியில் அதிகமாகத்த புத்தகம் அதுதான். அதில் என்னன்னு கேட்டால் நான் புத்தகம் வாங்கலான்னு போனேன். ஒரு கூட்டமாக கூட்டிகிட்டு நீ தானே வாங்க சொன்ன, இந்த வாங்கிட்ட கைது போட்டு கொடு கைது போட்டு கொடு கைது போட்டு சொன்னதுக்கு தண்டனை. அது மாதிரி இந்த புத்தகத்தை தயவு செய்து வாங்கி படிக்கணும். இது நமது கடமை. பழனிபாபா போன்ற ஆளுமைகளை, புரட்சியாளர்களை நாம் தெரிந்து கொள்வதன் வாயிலாக தன்னலமற்று இந்த மண்ணுக்கு மக்களுக்காக சமரசமின்றி போராடுகிற ஆற்றல் நம்ம எரியாமையிலும் நமக்குள்ள வரும். அது ரொம்ப முக்கியம் இந்த நிகழ்வில். பின்ன எனக்கு எங்கள் அண்ணன் அரியமதிய மகன் திருமணத்துக்கு போகணுங்கிற அவசரம், போகிறதுக்குள்ள மண்டபத்தை முடிக்கிட்டு போயிடக்கூடாது. எங்கள் அண்ணன் அதுக்கு முன்னாடி நான் ஒரு திருமணத்துக்கு போகிறோம் போகிறேன்னு போயிட்டாங்க, இங்கே பல பேர் போயிட்டாங்க. அதனால் இந்த நிகழ்வில் பங்கேற்று ஒரு மாண்புமிக்க நம் மனதில் வைத்து போற்றத்தக்க அந்த புனித போராளி நம் அண்ணன் பழனிபாபா அவர்களுக்கு பெருமை சேர்க்கிற வழியில், அவர் நினைவை போற்றுகிற வழியில் பங்கேற்று கருத்துரை வழங்கிய அத்தனை பெருமக்களுக்கும், அரும்பாடுபட்டு இந்த ஆவணங்களை தொகுத்து வழங்கிய என் அன்புத்து இளவர்கள் சகான் உமர்கயாம் அவர்களுக்கு என் உளமார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும், அதே நேரம் இதை பதிப்பித்துக் கொடுத்த என் அன்பிற்கினி ஆலி செந்தில்நாதன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்வும் போராட்டமும் என்கிற அவரது வரலாற்று சுவடுகளை தொகுத்திருக்கிறார்கள். அவரோடு நெருங்கியிருந்த தலைவர்கள், களமாடிய தலைவர்கள், பழகிய தலைவர்கள் என்று அனைத்து தலைவர்களிடமும் அவரை பற்றிய கருத்துக்களை எல்லாம் கட்டுரைகளாக எழுதி வாங்கி ஒரு அருமையான ஆவணமாக இதை தொகுத்திருக்கிறார்கள். ஒரு முழுமையான வாழ்க்கை வரலாறாக அமையவில்லை என்றாலும் கூட அவரை பற்றி இளம் தலைமுறையினர் அறிந்து கொள்வதற்கான ஒரு வரலாற்று ஆவணமாக அமைந்திருக்கிறது. இது பாகம் ஒன்று. அடுத்தடுத்து இன்னும் சில பாகங்கள் வரும் என்கிற அடிப்படையில் இந்த இளைஞர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே முதலில் நான் இந்த தம்பிகளை மனமாற பாராட்டுகிறேன். அண்ணன் பழனிபாபா அவர்களை சந்திக்கிற வாய்ப்பு, அவரோடு களத்திலே நிற்கிற வாய்ப்பு, மேடையிலே அமர்ந்து பேசுகிற வாய்ப்பு எனக்கு 80களில் 90களில் கிட்டியிருக்கிறது. நான் கல்லூரி மாணவனாக சென்னையில் இருந்த காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சார்ந்தவர்கள் அவரை அழைத்து எம்ஜிஆருக்கு எதிராக பொதுக்கூட்டங்களை நடத்திய போது, அப்போதெல்லாம் இப்படி வளர்ச்சியடைந்த ஊடகங்கள் இல்லை, ஆனாலும் கூட அது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பழனிபாபா பேசுகிறார் என்றால் விடுதியிலிருந்து மாணவர்கள் ஒரு பெரிய கூட்டமாக கிளம்பி செல்வோம். பக்கத்திலே டி நகர் பேருந்து நிலையத்தில் பேசுகிறார், சைதாப்பேட்டையில் பேசுகிறார் என்ற தகவல்கள் தீயாய் பரவும். யார் அந்த பழனிபாபா என்று அன்றைய மாணவர்கள் இளம் தலைமுறையினர் அவரை நேரிலே பார்க்க வேண்டும் என்கிற ஆவலோடு அணிதிரண்ட காட்சி இன்னும் என் நெஞ்சிலே நிழலாடுகிறது. நான் அப்படி அவருடைய பேச்சை கேட்பதற்காக போன மாணவர்களும் ஒருவன். அதன் பின்னர் காலப்போக்கில் நானும் ஒரு இயக்கத்தை தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய வாய்ப்பு உருவானது. 1990களில் அவரை அழைத்து மதுரை மேலூரிலே ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு ஒப்புதல் பெற்றேன். சிறுத்தைகளின் கூட்டத்தில் ஒரு சிங்கத்தின் கர்ஜனை என்று அந்த துண்டறிக்கையில் நான் தலைப்பிட்டு துண்டறிக்கைகளை அச்சிட்டு மதுரை பகுதிகளில் பரவலாக விநியோகம் செய்தோம். துண்டறிக்கையை பார்த்தவுடன் காவல்துறையினர் அரண்டு மிரண்டு
யார் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறார்கள் என்று விசாரித்து அனுமதி கேட்கச் சென்ற தம்பிகளை பிடித்து வைத்து கொண்டார்கள். எனக்கு தகவல் வந்தது. ஏன், எதற்காக என்று விசாரித்தபோது, பழனி பாபாவை வைத்து கூட்டம் நடத்த அனுமதி இல்லை. கிட்டத்தட்ட எல்லா ஏற்பாடுகளையும் செய்து ஒரு 3-4 நாட்கள் இடைவெளி இருக்கிற நேரத்தில் அனுமதி மறுக்கப்பட்டது. எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவரை சந்திக்க வேண்டும், எப்படியாவது தடையை மீறி கூட்டத்தை நடத்த வேண்டும் என்கிற உணர்வு எனக்கு மேலோங்கியது. அவரை திருப்பத்தூரிலே போய் நான் சந்தித்தேன். அந்த நேரத்தில் அனுமதி இல்லாமல் கூட்டம் நடத்தி வீண் வம்பு வழக்குகளை நீங்கள் சந்திக்க வேண்டாம், வளருகிற தம்பி, என்றைக்கு அனுமதி தருகிறார்களோ அன்றைக்கு நாம் கூட்டம் நடத்துவோம் என்று என்னை தட்டி கொடுத்து என்னை ஆற்றுப்படுத்தி அனுப்பி வைத்தார். ஆனால் மீண்டும் ஒரு வாய்ப்பு கிட்டியது. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பத்தில் அங்கே எமது இயக்கத் தோழர்களும் இஸ்லாமிய இளைஞர்களும் சேர்ந்து இருவரும் பேச வேண்டும் என்று விரும்பி எங்களை இணைத்து ஒரு கூட்டத்தை ஒருங்கிணைத்தார்கள். அதற்கு அனுமதி கிட்டியது. அந்த மாநாட்டில் நாங்கள் இருவரும் பேசினோம். பேசுகிற வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி இன்றைக்கும் நான் இரும்பூது எழுதுகிறேன். இதற்கிடையிலே இன்னொரு நிகழ்ச்சியில் அவரை சந்திக்கிற வாய்ப்பு. அப்போது அவர் தீவிரமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் பிரச்சாரகராக இருந்தார். மேடைகளில், பாமக மேடைகளில் இடிமுழக்கமாக உரையாற்றி கொண்டிருந்தார். வடலூரிலே நடைபெற்ற தமிழர் எழுச்சி மாநாட்டில், பாமக ஒருங்கிணைத்த மாநாட்டில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார். நானும் அந்த மாநாட்டில் பேச அழைக்கப்பட்டிருந்தேன். ஆனால் நான் மேடையில் ஏறுவதற்கு முன்னதாக அவருடைய பேச்சை கேட்க வேண்டும் என்று தூரத்தில் நின்று கேட்டேன். அவருக்கு சிம்மக்குரல், கலைஞருடைய குரல் எப்படி காந்த குரல் என்கிறோமோ அதைப்போல் ஒரு காந்த குரல், சிம்மக்குரல். அவருடைய உரையை எங்கிருந்து கேட்டாலும் இளைஞர்கள் அவர் பக்கம் திரும்பக்கூடிய வகையில் அந்த குரலுக்கே ஒரு ஈர்ப்பு இருந்தது. ஆகவே அதை ரசிக்க வேண்டும் என்று மேடையிலே அமராமல் நான் சற்று நின்று அவருடைய உரையை கவனித்தேன். அன்றைக்கு ராமதாஸ் அவர்களுக்கு வக்காலத்து வாங்கி பேசக்கூடிய நிலையில் ஆதிதிராவிட சமூகத்தை கொஞ்சம் கண்டித்து பேசினார். இதற்காக இவர், நான் நடுத்தருவிலே நிற்க தயார், நான் சவுக்கடி வாங்க தயார், என்னை முச்சந்தியிலே நிறுத்தி விசாரியுங்கள், நான் தலித்துகளுக்கு விரோதியா என்று விசாரியுங்கள் என்றெல்லாம் இவர் சொல்லி கொண்டிருக்கிறார். என்னதான் நீங்கள் கூப்பாடு போட்டாலும் உங்கள் பின்னால் அவர்கள் வரப்போவதில்லை என்கிற பாணியில் அவர் ராமதாஸ் அவர்களுக்கு வக்காலத்து வாங்கி அந்த கூட்டத்திலே பேசினார். பிறகு நான் மேடை ஏறினேன். என்னை அவர் அணைத்து கொண்டார். அந்த நிகழ்ச்சியில் நான் பேசுகிற வாய்ப்பை பெற்றேன். பிறகு டாக்டர் ராமதாஸ் அவர்களோடு, பழனி பாபா அவர்களோடு அமர்ந்து உணவருந்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிட்டியது. இவையெல்லாம் நான் நினைத்து பார்க்கிறேன். அவர் ஒரு மகத்தான போராளி. தமிழக அரசியலில் மிகப்பெரும் மக்கள் செல்வாக்கு கொண்ட எம்ஜிஆர் ஒருவரை கண்டு மிரண்டார் என்றால் அது பழனி பாபா அவர்கள்தான். அவருடைய உரை நெருப்பு பொறி பறக்கக்கூடிய ஒரு உரை. என்ன பேசுவார், எதை சொல்லுவார் என்கிற எதிர்பார்ப்பு கேட்பவர்களிடையே இருக்கும் என்பதை விட ஆட்சியில் அமர்ந்திருப்பவர்களுக்கு இருந்தது, ஒரு அச்சம் இருந்தது. ஏனென்றால் எம்ஜிஆர் அவர்களுக்கு இவர் நெருக்கமாக இருந்தார், மிக நெருக்கமாக இருந்தார். அந்த நேரத்தில் ஒரு கப்பல் வாங்குவதிலே முறைகேடு, ஊழல் முறைகேடு நடந்தது என்கிற வதந்தி, அதாவது செய்திகள் பரவியது. வதந்தி அல்ல, செய்தியாகவே அப்போது அது வேகமாக பரவியது. அப்போது கலைஞர் ஒரு கேள்வியை எழுப்பினார், யார் அந்த பழனி பாபா? அவர்தான் முதலிலே இந்த கேள்வியை எழுப்புகிறார்.
எம்ஜிஆருக்காக தமிழக அரசுக்காக கப்பல் வாங்குவதற்கான பேரத்தை பேசுவதில் பழனி பாபா தலையிட்டிருக்கிறார். யார் இந்த பழனி பாபா? அந்த அளவுக்கு எம்ஜிஆருக்கு நெருக்கம். உடனே தன் மீது ஊழல் முறைகேடு சுமத்தப்படுகிறது என்ற அச்சத்தில் அவர் யாரென்றே எனக்கு தெரியாது என்று எம்ஜிஆர் சொல்லியிருக்கிறார். அதனால் ஆத்திரமடைந்தவர், போர்க்குணமுள்ளவர், அதனால் துணிச்சல் அவரிடத்திலே இயல்பாகவே இருந்தது. எம்ஜிஆர் மிகப்பெரிய செல்வாக்குள்ள தலைவராக திமுகவை பின்னுக்கு தள்ளி ஆட்சிக்கு வந்தவர். அவரை விமர்சிப்பதற்கு அன்றைக்கு யாருக்குமே தைரியம் கிடையாது. திமுகவை தவிர வேறு யாரும் அவரை விமர்சிக்க மாட்டார்கள். ஆனால் எம்ஜிஆர் அவர்களை விமர்சிக்கிற துணிச்சல், அவரை தனிப்பட்ட முறையிலேயே கண்டிக்கிற துணிச்சல், அவருடைய நடவடிக்கைகளை அணுகுமுறைகளை விமர்சிக்கிற ஆற்றல் அன்றைக்கு பழனி பாபா அவர்களுக்கு இருந்தது. ஒரு தகவலை இங்கே நம்முடைய காயல் மஹபூப் அவர்கள் தன்னுடைய கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார். கொஞ்ச நேரம் நான் அதை புரட்டி பார்த்தேன். எந்த அளவுக்கு பழனி பாபா அவர்கள் துணிச்சலும் புத்தி கூர்மையும் சமயோசிதமும் உள்ளவர் என்பதற்கு ஒரு நிகழ்வை அதிலே சுட்டி காட்டியிருக்கிறார். எம்ஜிஆரே பழனி பாபா அவர்களை அழைத்து ராமாவரம் தோட்டத்திலே அழைத்து அவரோடு உரையாடுகிற போது, மேசையிலே இருக்கிற ஆப்பிள் பழத்தை வெட்டி சாப்பிடுங்கள் என்று அவர் கையிலே ஒரு கத்தியை கொடுத்து, அதை வெட்டி சாப்பிட்டு கொண்டிருங்கள், நான் தேநீர் அல்லது வேறு ஏதேனும் ஏற்பாடு செய்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு எம்ஜிஆர் போக, அந்த கத்தியை எடுத்து ஆப்பிளை வெட்டி அவர் சாப்பிட்டு கொண்டிருந்த நேரத்தில் எம்ஜிஆர் நெருக்கமாக வந்து, இந்த சமயத்தில் உன்னை நான் கைது செய்ய முடியும், என்னை கொல்ல முயற்சித்தாய் என்று வழக்கு போட முடியும், ஏனென்றால் இந்த கத்தியில் உன் கைரேகை படிந்திருக்கிறது என்று சொன்னாராம். சராசரியாக நம்மை போன்றவர்கள் இருந்திருந்தால் அதிர்ச்சி அடைந்திருப்போம். ஏனென்றால் அவர் செல்வாக்கு மிக்கவர், அவருடைய ஆற்றல் வலிமை நமக்கு தெரியும், உடனே நமக்கு ஒரு இயல்பாக பயம் வரும். ஆனால் அந்த இடத்திலே பழனி பாபா அவர்கள், அப்படியா, இப்போது நீங்கள் பேசிய பேச்சு அனைத்தும் என் சட்டைப்பைக்குள்ளே இருக்கிற மைக்ரோஃபோனில் பதிவாகி இருக்கிறது, அதுவும் இங்கே பதிவாக இல்லை, வேறொரு இடத்தில் பதிவாகி கொண்டிருக்கிறது என்று அவர் சொன்னதும் ஆடி போய்விட்டாராம் எம்ஜிஆர். எப்படி அவரை கைது செய்ய முடியும்? அப்போது இப்போது இருப்பதைப் போல ஆண்ட்ராய்ட் ஃபோன் கிடையாது. இப்போது இருப்பதைப் போல இந்த வசதி, ஊடக வசதி கிடையாது. ஆனால் அவருடைய பிரெயின், அவருடைய மூளை அந்த இடத்திலே அப்படி சமயோசிதமாக சிந்தித்திருக்கிறது. அப்படி எந்த இடத்திலும் துணிச்சலாக கருத்து சொல்லக்கூடியவர், கருத்து மட்டுமல்ல செயல்படக்கூடியவர், செயல்படுவது மட்டுமல்ல மற்ற இளைஞர்களை இயக்கக்கூடியவர். அவரை போல மற்றவர்கள் இயங்க வேண்டும் என்கிற அளவுக்கு மற்றவர்களை வழிநடத்தக்கூடியவர். ஆனால் மதவெறி அவரை மாய்த்து விட்டது. அண்ணன் கோவை கு ராமகிருஷ்ணன் அவர்கள் சொன்னதைப் போல இன்றைய தேவை பழனி பாபா. இன்றைக்கு அவர் இருந்திருக்க வேண்டும். சாதியவாதிகளும் மதவாதிகளும் தலை தூக்கி கொட்டமடித்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் எப்படியாவது தமிழகத்தை வளைத்து போட வேண்டும், சுவீகரித்து விட வேண்டும், விழுங்கிவிட வேண்டும் என்று வெறி பிடித்து அலைகிற இந்த நேரத்தில் அவர்களுக்கெல்லாம் சம்மட்டி அடி கொடுக்கக்கூடிய வகையில் செயல்படக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு போராளி பழனி பாபா அவர்கள் இன்றைய வரலாற்று தேவையாக இருக்கிறார். ஆனால் என்ன பெரிய சிக்கல் என்றால், ஷஹான் உமர்கயான் போன்ற இளைஞர்கள்தான் பழனி பாபாவுக்கு நூல் கொண்டு வர முடியும், அவர்கள்தான் நிகழ்ச்சி நடத்த முடியும். ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் ஜனநாயகத்திலே, நாடாளுமன்ற ஜனநாயகத்திலே, நாடாளுமன்ற அரசியலிலே, தேர்தல் அரசியலிலே ஈடுபடக்கூடிய அரசியல் கட்சிகள், இஸ்லாமிய அமைப்புகளே கூட பழனி பாபாவின் பெயரை சொல்லவோ, அவருடைய படங்களை பொறிக்கவோ, அவருடைய கருத்துக்களை மேற்கோள் காட்டவோ முடியாது என்கிற அளவுக்கு
அது தங்களுக்கு ஒரு சோஷியல் ஸ்டிக்மாவாக, சமூக நெருடலாக, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டிக்மாவாக, அரசியல் நெருடலாக, உறுத்தலாக அது அமையும் என்று அச்சப்படக்கூடிய வகையில் அவருக்கு ஒரு முத்திரை குத்திவிட்டார்கள். அவர் ஏதோ ஒரு பயங்கரவாதியைப் போல, இந்த தேசத்திற்கே விரோதியைப் போல, மிக மோசமான ஒரு வன்முறையாளரைப் போல சித்தரித்து விட்டார்கள். துணிச்சலாக பேசுகிற யாரையும் இந்த சமூகம் வன்முறையாளர் என்றுதான் முத்திரை குத்தும். மீண்டும் துணிச்சலாக அந்த களத்திலே நின்றால் பயங்கரவாதி என்று முத்திரை குத்தும். அதையும் தாக்குப்பிடித்து துணிச்சலாக களமாடினால் தேச விரோதி என்று முத்திரை குத்தும். இதை சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார், நாம் களத்திலே புரட்சிகரமான கருத்துக்களை சொன்னால் நம் மீது இப்படித்தான் முத்திரை குத்துவார்கள், அதற்கு அச்சப்படக்கூடாது என்று அவர் கூறியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு துணிச்சல் வாய்ந்த, மக்களை வழிநடத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு தலைவராக பழனி பாபா அவர்கள் வளர்ச்சியடைந்த நேரத்தில் மக்களிடமிருந்து அந்நியப்படுத்தக்கூடிய வகையிலே அவர் மீது இந்த முத்திரை வலிந்து குத்தப்பட்டது. அவர் எந்த இடத்திலும் வெடிகுண்டு வைத்து யாருக்கும் எந்த பாதிப்பும் நேர்ந்ததாக எந்த சான்றும் கிடையாது. அவர் எந்த இடத்திலும் வன்முறைகளை தூண்டி அதனால் பெரிய இரத்தக்கலரி நிகழ்ந்து உயிர் பலிகள் நடந்து எந்த சான்றுகளும் கிடையாது. ஆனால் அவரை இந்த சமூகம் வன்முறையாளராக, சமூக விரோதியாக முத்திரை குத்தியது. ஏனென்றால் பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு அவர் மிக கடுமையாக மதவாதத்தை எதிர்த்தார். இங்கே மதவாதத்தை எதிர்ப்பது தான் உண்மையான துணிச்சல். இந்திய அரசியலை பொறுத்தவரையில் ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்பது பெரிய துணிச்சலான விஷயம் இல்லை. இந்திய அரசியலை பொறுத்தவரையில் ஊழலை எதிர்ப்பது என்பது ஒரு துணிச்சலான நடவடிக்கை இல்லை. இந்திய அரசியலை பொறுத்தவரையில் மதவாதத்தை எதிர்ப்பது தான் துணிச்சலான அரசியல். மதவாதத்தை, மத வெறியை யார் எதிர்த்தாலும், கௌரி லங்கேஷ்கர் உட்பட, கல்புர்கி இவர்களெல்லாம் ஏன் கொல்லப்பட்டார்கள்? துப்பாக்கி ஏந்தினார்களா? வெடிகுண்டு செய்தார்களா? அல்லது மாவோயிஸ்டுகள் என்று தங்களை அறிவித்து கொண்டார்களா? சாதாரண மக்களுக்கு என்ன துப்பாக்கி ஏந்தும் பயிற்சியை கொடுத்தார்களா? எழுத்தாளர்கள். ஆனால் அவர்கள் ஏன் கொல்லப்பட்டார்கள் என்றால் மதவாத அரசியலை அம்பலப்படுத்துகிறார்கள். ஆக இந்தியாவை பொறுத்தவரையில், இந்திய அரசியலை பொறுத்தவரையில் மத வெறியை எதிர்க்க வேண்டும். மதவாதம் என்பது கூட வேறு, மதவாதம் என்பது கூட மத வெறியிலிருந்து ஒரு டைலூட்டட் ஃபார்ம். அது எங்கள் மதம் என்று சொல்லுவது ஒரு மதவாதம். அது நான் ஒரு இஸ்லாமியன் என்று சொல்லிக் கொள்வது மதவாதம் தான். எனக்கு ஒரே அல்லாஹ் என்று சொல்லுவதும் மதவாதம் தான். அவருக்கு உருவம் இல்லை என்று சொல்லுவதும் மதவாதம் தான். ஆனால் பிற மதங்களுக்கு, பிற இனங்களுக்கு, பிற சமூகத்திற்கு எதிராக வெறுப்பு அரசியலை பரப்புவது தான் மத வெறி. மத வெறியை எதிர்ப்பது. எந்த மதமும் இன்னொரு மதத்துக்கு எதிரான வெறுப்பு அரசியலை பேசினால் அந்த மதம் மத வெறியை பரப்புகிற ஒரு அமைப்பு. ஆகவே பழனி பாபா அவர்கள் மத வெறியை எதிர்த்தார், இந்துக்களை எதிர்க்கவில்லை. நான் இந்து என்று சொல்லுகிற இந்துத்துவ பொதுமக்களை எதிர்க்கவில்லை. ராமதாஸ் ஒரு இந்து தான், ஆனால் அவரை ஆதரித்தார். திருமாவளவனுக்கு இந்து தான் அடையாளம், அரவணைத்தார். ஆனால் யாரை எதிர்த்தார்? மத வெறியை எதிர்த்தார். பாபர் மசூதியை இடிக்கப்படுவதற்கு எது காரணம்? மத வெறி. மத வெறிக்கு எது பின்னணியாக இருக்கிறது? அரசியல், மதவெறி அரசியல். ஆகவே மதவெறி அரசியலுக்கு எது இன்னும் அடிப்படையாக இருக்கிறது என்றால் வெறுப்பு அரசியல், வெறுப்பு பிரச்சாரம். ஆகவே அந்த வெறுப்பு அரசியலை, வெறுப்பு பிரச்சாரத்தை எதிர்ப்பது தான் இந்திய அரசியலில் துணிச்சல் வாய்ந்த ஒரு நடவடிக்கை. இந்துத்துவ சக்திகளோடு அல்லது மதவாத, மதவெறி சக்திகளோடு சமரசம் செய்து கொண்டு பிற நடவடிக்கைகளை நாம் எவ்வளவுதான் உயர்த்தி பிடித்தாலும் அதனால் நமக்கு எந்த பாதிப்பும் நேராது
நமக்கு நம்முடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது, தடுக்க மாட்டார்கள். ஆனால் மதவெறியை எதிர்த்து அரசியல் செய்தால் நம்மை ஒருங்கிணைய விட மாட்டார்கள், சிதறடிப்பார்கள். ஆகவே இந்திய அரசியலில் இஸ்லாமிய அமைப்புகள் ஏராளம் இருந்தன, இருக்கின்றன, இன்னும் புதிது புதிதாக உருவாகின்றன. இந்த அமைப்புகளால் பழனி பாபாவின் பெயரை உச்சரிக்க முடியாத நிலை ஏற்பட்டதற்கு இந்த முத்திரைதான் காரணம், தீவிரவாத முத்திரைதான் காரணம். ஆக அந்த இடையூறை, அந்த சிக்கலை, அந்த தடைகளை தகர்த்து இந்த தம்பிகள் இன்றைக்கு பழனி பாபா பெயரில் இந்த வாழ்வும் போராட்டமும் என்கிற நூலை தொகுத்திருக்கிறார்கள் என்பதே ஒரு போராட்டம்தான். அந்த போராளி விதைத்த விதை வீணாகவில்லை, அந்த உணர்வு இன்னும் நீருபூத்த நெருப்பாகவே இளைஞர்களிடம் இருக்கிறது என்பதை இன்றைக்கு ஒரு சான்றாக உறுதிப்படுத்துகிறது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான போராளியின் வழியில் இந்த இளைய தலைமுறையினர் எது மதவாதம், எது மத சார்பு, எது மத வெறி என்பதை அடையாளப்படுத்தி புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் செயல்பட நாம் உறுதியேற்க வேண்டும். இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும்தான் மதவெறி அரசியலுக்கு இரையாகாமல் இன்னும் பாதுகாப்போடு இருக்கிறது. ஆனால் இங்கே அவர்கள் வேறுன்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு நம் முன்னால் இருக்கிற பிரைமரி கான்ட்ராடிக்ஷன் என்பது, முதன்மையான முரண்பாடுகள் என்பது இந்திய பொதுமக்களும் மதவெறி அரசியலும் என்கிற முரண்பாடுகளாக இருக்கின்றன. இந்திய பொதுமக்களும் மதவெறி அரசியலும் என்கிற இந்த முரண்பாட்டுக்கு தீர்வு காண வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. மீண்டும் மதவெறியர்கள் ஆட்சிக்கு வந்து அமர்ந்துவிடக்கூடாது. இதை தடுப்பது நம் முன்னால் இருக்கிற மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. மீண்டும் மதவெறியர்கள் ஆட்சிக்கு வந்தால், அதிகாரத்தில் அமர்ந்தால், அதற்கு பிறகு நாம் என்ன பாடுபட்டாலும் அவர்களின் போக்கை நம்மால் தடுத்து நிறுத்த முடியாது. மிகப்பெரிய ஆபத்து இந்திய தேசத்தை சூழ்ந்திருக்கிறது, தமிழகம் உட்பட. தமிழக அரசியலில் இருக்கிற வெற்றிடத்தை நிரப்புவதற்கு நடிகர்கள் வருகிறார்கள் என்று நாம் ஆதங்கப்படுகிறோம். அந்த நடிகர்கள் நடிகர்களாக வருவதில் நமக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அவர்கள் மதவெறியர்களின் பின்னணியோடு வருகிறார்களா என்பதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். அதுதான் மிகவும் ஆபத்தானது. அவர்களுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள், யார் தூண்டுகிறார்கள், யார் வழிகாட்டுகிறார்கள், யார் திட்டமிட்டு தருகிறார்கள், செயல் திட்டங்களை வரையிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க தவறினால் தமிழகம் மிக ஆபத்தான ஒரு திசை வழியில் பயணிக்க வேண்டிய நிலை உருவாகும். அறிந்தோ அறியாமலோ தமிழக அரசியல் சினிமா கவர்ச்சியின் பார்ப்பட்டதாக மாறிவிட்டது. எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா என்று ஒரு 50 ஆண்டு காலம் கலைஞர் கதாநாயகராக நடிக்காவிட்டாலும் கூட திரைப்படத்துறையை சார்ந்தவர் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. ஆகவே திரைப்பட கவர்ச்சி தமிழகத்தில் ஒரு விளைபோகக்கூடிய சந்தையாக மாறிவிட்டது. தமிழக அரசியல் கலை களம் என்பது சினிமா கவர்ச்சிக்கான சந்தையாக மாறியிருக்கிறது. மீண்டும் சினிமாக்காரர்களின் கைகளில் இந்த ஆட்சி நிர்வாகம் போய் சிக்குமையானால் அடுத்த 50 ஆண்டு காலம் இங்கே நாம் எந்த புரட்சிகர அரசியலையும் அல்லது சமூக நீதி அரசியலையும் முன்னெடுக்க முடியாது. 1000 விமர்சனங்கள் நமக்கு இருந்தாலும் கூட திமுக அதிமுகவோடு சமூக நீதி என்கிற அரசியலை பாதுகாக்கிற பாதுகாப்பு அரண்களாக அவர்கள் இருந்தார்கள் என்கிற உண்மையை, வரலாற்றை யாரும் மறுத்துவிட முடியாது. ஆனால் மதவாதிகளின் அல்லது மதவெறியர்களின் பின்னணியோடு ஒரு ஆட்சி இங்கே அமையுமேயானால் சமூக நீதிக்கு பெரும் தீங்கு வந்து சேரும். இந்திய அளவிலும் அது நிகழும். அத்தகைய ஒரு சூழல் தமிழகத்திலே அமையாமல் இருப்பதற்கு இளம் தலைமுறையினர் பழனி பாபா போன்றவர்களின் வாழ்க்கை வரலாற்றை படித்து, அவர்களெல்லாம் பழனி பாபா போன்ற தலைவர்களின் அரசியலை புரிந்து கொண்டு, மதவெறி எதிர்ப்பு என்பதுதான் பழனி பாபா,
அதற்கு பலியானவர்தான், அந்த மதவெறி வெறுப்பு அரசியலுக்கு பலியானவர்தான் பழனி பாபா என்கிற அடையாளத்தை நாம் புரிந்து கொண்டு அந்த அடிப்படையிலே இந்த களத்தில் கைகோர்த்து நிற்போம். அதுதான் அவருக்கு நாம் செலுத்துகிற உண்மையான வீர வணக்கமாக அமையும் என்று சொல்லி இந்த அளவில் வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். உடனடியாக உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு பொறுத்திருள வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.